ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கைஸ் நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீலங்காவில் வந்து பண்ணால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது நான் சொல்லியதை தெரியுங்கிற அவசியம் இல்லை, நிறைய பேர் தன்னோட காதலே வந்து பண்ணால் கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படி என்ன தான் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் பால் பவுடரோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு வந்து பண்ணால் வித்துட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னு அசால்ட்டு நம்மளே வந்து பண்ணால் பால் கறந்து வித்துட்டுருக்கோம். பட் ஸ்ரீலங்காவில் வந்து பண்ணால் பால் கறக்கிற அந்த வேலையே கிடையாது. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குறது தான் பால் போடுறது எல்லாமே. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து யாருமே தரதில்லை. ஏன் சொல்லிக்கனா அவ்வளோ கடன் ஸ்ரீலங்கா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற பால் பொருளையும் விற்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரேட் வச்சு வந்து விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு வந்து விற்றுட்டு இருக்காங்க பால் பொருள்லாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜனாதிபதி அவர்களோட வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான ஒரு போராட்டமாகவே தான் போயிட்டே இருந்தாலும் கூட இப்போ போக போக என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி தெரிஞ்சவொடனே கிட்டத்தட்ட ஏன் சொல்லிக்கிட்டிங்கன்னா ஜனாதிபதி வீட்டுக்கிட்டே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட்டே அமைதியான அளவு மக்கள் வந்துன்னா போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படின்னா அந்த ஜனாதிபதி எந்த ஒரு ஆன்சருமே சொல்லாதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் கிட்டத்தட்ட அந்த மிரிஹானாங்கிற ஒரு பகுதி, இது எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஜனாதிபதி அவர்களோட வீட்டிலேருந்து பக்கத்து வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது மிரிஹானான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில். அந்த வீதியில் வந்த ஒரு பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மறித்து அந்த பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா எரிச்சும் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸை எரிச்சதுக்கப்புறமே தான் என்ன இருக்குன்னு சொல்லிங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மேலே வந்து அடிக்க தடியடி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த கண்ணி வெடின்னு சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சு நினைக்கிறேன், போட்டோம்னா புகை புகையாக வரும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெடியெல்லாம் போடுற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே தான் போயிட்டுருக்கு. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் விசர்ஸ் மக்கள்னு சொல்லி இருந்த போராட்டம் இப்போ வந்து போலீஸ்காரங்களுக்கும் மக்களுக்கும் திரும்பியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த போலீஸ்காரங்களுக்கு கூட அந்த பால் போடுறவங்களுக்கு காசு இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து தவிச்சிட்டுக்காங்க சொல்லி சொல்லப்படுது. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எப்படி கூடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எப்படி கூடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே வந்துன்னா ஒரே இடத்துலேயே வந்துனா கூடணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்துன்னா April 3rd கிட்டத்தட்ட இன்னொரு 2 நாள் வந்துன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்துன்னா நடக்க போகுது, ஒரு போராட்டம் வந்து நடக்க போகுது. அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சோசியல் மீடியாவை கவர் பண்ணி தான் வந்துட்டு வந்திருக்காங்க நிறைய பேர். இது வந்துட்டு நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே கலந்துக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இது வந்து வேண்டுகோள் வச்சுருக்காங்க சோசியல் மீடியாவே. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட வந்து ஸ்கூல் போக முடியலன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது கூட அந்த ஆட்டோவில் வேன்லாம் வந்து பெட்ரோல் டீசல் இல்லாதனால ஸ்கூலுக்கு கூட குழந்தைங்களால் வந்து போக முடியலன்னு சொல்லி சொல்லப்படுது. இது ஒரு சைடு இருக்கும்போது வந்து பங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மணி நேரம் வந்து நின்று தான் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறாங்க. அதுவும் பெட்ரோல் ஸ்ரீலங்காவில் வந்து தீர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு 2-3 நாள் பெட்ரோல் வந்து தீர்ந்துன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வறட்சியான நாடாக வந்து இப்போ ஸ்ரீலங்கா வந்து மாறி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா விட ஸ்ரீலங்கா வந்து பல மடங்கு பெரிய நாடாக இருந்தது. பட் அந்த பெரிய நாடு இருக்கிற இந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பால் பவுர் கூட வாங்க முடியாத வரைக்கும் எப்படா வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் இருந்த கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கும். அந்த நாட்டில் இருக்க கவர்மெண்ட் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க கவர்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது. அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்னா ஒரு கவர்மெண்ட் அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ராஜபக்சே அவர்கள் இருக்காருனாலும் பிரதமராக அவர் பிரசிடெண்ட்டாக இருக்காருனா அவருக்கு ஜனாதிபதி வந்து அவங்க மற்ற பையன் சித்தி பையன் அந்த மாதிரி தான் இருப்பார். அவங்க கட்சியில் ஃபுல்லாக அவங்க அந்த கவர்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து தன்னோட பசங்க தன்னோட அண்ணன் பசங்க தம்பி பசங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்துன்னா எல்லா கசுமே வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து சுருட்டிக்கிட்டதுனால இப்போ நாடே வந்து பார்த்திங்கன்னா தத்தளிச்சு நிற்கும்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன சொல்லிட்டுன்னா அந்த நாட்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது டூரிஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது. சுற்றுலா தான் வந்து சொல்லப்படுது இப்போ ஸ்ரீலங்கா மிகப்பெரிய ஒரு காசு. அந்த டூரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் வந்து சுருண்டு போனதுனால நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஓப்பன் பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு காரணமானதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எழுதுறதுக்கு கூட முடியாமல் இருக்காங்க. ஏன்டா எழுதுறதுக்கு கூட ஏன்டா முடியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கு வாங்குற கூட இங்கு கூட அங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி சொல்லப்படுது. காசில் இருக்குது பட் வாங்க முடியலன்னு சொல்லி சொல்லப்படுது. இங்கு கூட அங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் கூட அங்கே நிறைய இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நியூஸ் பேப்பர் எதுக்குள்ள நிறுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அச்சடிக்கிற அந்த இது கூட வந்து கிடையாது. இங்கு இல்லையாமல் அச்சடிக்கிறதுக்கு இங்கு இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் சொல்லிங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு க்யூ நிற்கும்னு சொல்லி சொல்லப்படுது. கடைசி வரைக்கும் அந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா லைனாக போக போகவே வந்துட்டுன்னா நிறைய பேர் இதில் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் சொல்லிங்கன்னா பெட்ரோலுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அத்தியாவசியம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அது மட்டும் இல்லாமல்
அந்த பெட்ரோல் பங்கை சுற்றி வந்துட்டு நிறைய ஆர்மி ஃபோர்ஸஸ்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம இந்தியாவில் எப்படி ஆர்மிஸ் கம்மி அண்ட் போலீஸ்காரங்களோட இந்தியா ஃபுல்லாக அதிகமோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து போலீஸ்காரங்க ரொம்ப கம்மி ஆர்மி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ தச்சியோட ஃபீஸ் இந்த ஏப்ரல் 3rd வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடக்குது. ஒரு ஸ்ரீலங்காவில் எல்லா நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மிரிஹானங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து நிறைய மக்கள் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண சொன்னதுனால வந்துட்டுனா நிறைய லாயர்ஸ் அதாவது வக்கீல்கள் நிறைய பேர் வந்துன்னா வாண்டாக அவங்க வந்துட்டோம்னா நான் இவங்களுக்காக இருப்பேன் நான் இவங்களுக்காக இருப்பேன்னு சொல்லிட்டு நிறையா லாயர்ஸ் நிறைய வக்கீல்கள் வந்துட்டுனா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து புரிஞ்சிருக்காங்க சொல்லப்படுது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிட்டு மறக்காம கவுன்சில் பார்த்துருக்கீங்க. அண்ட் வந்துட்டு இந்த ஏப்ரல் 3rd நடக்க போகிற போராட்டத்தில் ஏதோ வெற்றி கிடைக்கும் சொல்லி அதையும் மறக்காம கவுன்சில் பார்த்துருக்கேன். டச் ஃபிரெண்ட்ஸ் டச் ஃபிரெண்ட்ஸ்.